அன்னைக்கு ஒரு நாள் மீனுக்கு ஃபுட்டு போடலான்னு டேங்கை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ்வலாக பெரிய மீனுக்கு கொடுக்குற பெலட்ஸ், அப்புறம் டெட்ரா பைட்ஸ், அப்புறம் ட்ரை பிளட் வார்ம்ஸ் எல்லாம் போட்டதும் மீன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல. நான் மீனுக்கும் ஏற்ற மாதிரி ஃபுட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுங்க. கூடவே நம்ம கோரா ஃப்ரைஸையும் பெரிய டேங்கில் போடலான்னு பிளான் பண்ணி டப்பில் இருந்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு பார்த்தா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லா ஃப்ரைஸும் செம சைஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தான் நெட் இருந்தாலும் நமக்கு அந்த மீனை கையில் பிடிச்சி போடுறது கொல்ல உசுருங்க. இந்த கவரில் இப்போ 21 ஃப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சரி வாங்க எல்லாத்தையும் பெரிய டேங்க்ல விட்டுறலாம். கடையில மீன் வாங்கி டேங்க்ல விட்டாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிட்ட பொரிச்ச ஃப்ரைஸ் பெரிய டேங்க்ல விடுறது செம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம டப்ல தண்ணி ஃபில் பண்ணி கூடவே நம்ம கடையில வாங்கின ஃபாக்ஸ் டெயிலையும் விடோ பிரீடிங் போடுறதுக்காக வளர்த்துட்டு இருக்கோம். தொட்டியில ஃபாக்ஸ் டெயில் மட்டும் போட்டு வச்சீங்கன்னா கொசு முட்டை போட்டுரும். அதனால நான் எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு சின்ன மீன் கூடையே போட்டு வைப்பேன். யூஸ்வலா கப்பி போடுவேன். இப்பதான் நம்ம கோரா மீன் இருக்கு இல்லையா, அவங்களே போட்டாச்சு ஒரு மூணு பீஸ். விடோ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இவங்களை தான் பிரீடிங் போடணும். யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.